நிகழ்ச்சியோடும் சீரும் சிறப்புமோடும் நடைபெற்று வருகின்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் அங்கீகாரம் பெற்றதன் நூற்றாண்டு விழா, கோவை மாவட்டத்தினுடைய நூற்றாண்டு விழாவையும் மாவட்ட மாநாட்டினையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்ட ஒன்றிய மாவட்ட தலைவர் அருமை நண்பர் முரளி அவர்களே மற்றும் இவ்விழாவிற்காக இரவு பகல் பாராது உழைத்த மாவட்ட வட்டக்கிளை இணைப்பு சங்க நிர்வாகிகளே இவ்விழாவினை வாழ்த்துவதற்காக வருகிலிருந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய இணைப்பு சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகளே ஒன்றியத்தினுடைய சட்ட ஆலோசகர் நமது அன்பிற்குரிய வீரப்பன் அவர்களே கவி வீரப்பன் அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் திண்டுக்கல் மாவட்ட அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன். பின்னாடிதான் பயங்கர சவுண்டா இருக்குங்க, அவர் பேசுறது எங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. சங்க அங்கீகாரம் பெற்றதன் நூற்றாண்டு விழா என்கின்ற ஒரு மகத்தான இவ்விழாவினை தலைமையேற்று மாநிலத்தில் நடத்துவதற்கு நமது பல்வேறு கோரிக்கைகளை நம்மளுக்கு பெற்றுத்தந்த தானே தலைவர் சிவலங்கோ அவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிட்டவில்லை. ஆனால் அவரை போன்றே இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்து இந்த அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது மேம்படுத்திவிட வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் அரசர் எனது அன்பிற்குரிய அண்ணன் ஒன்றிய மாநில தலைவர் அமிதகுமார் அவர்களது தலைமையில் இன்று நடைபெறுகிறது என்றால் அது இறைவனுடைய விருப்பம். அதுதான் ஒன்றியத்தை 1924 துவங்கிய அமிர்தகாசன் சிரோன்மணி மற்றும் சுந்தரேச ஐயர் அவர்களுடைய ஆன்மாக்கள் வந்து இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை அமிர்தகுமார் ஆற்றல் அரசர் அமிர்தகுமார் தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டதன் விளைவாகவும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தின் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றிய பதவியில் இருக்க வேண்டும் என்கின்ற அவர்களது எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்றியத்திற்கு விசுவாசம் இல்லாதவர்கள், ஒன்றியத்தை பிழைப்புக்காக பதவியை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்பதால் அவர்களை நமது முன்னோர்களுடைய ஆன்மா வெளியேற்றுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இது வந்து ஒரு பிளவு அல்ல, அவர்கள் வந்து சங்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள். அதே போல முன்னாள் நிர்வாகிகளாக இருந்து தன்னை வந்து சங்கத்திற்கு பாடுபட்டதாக சொன்னவர்கள் கூட அவர்களது உண்மை முகம் இன்றைக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது முன்னோர் ஆன்மாக்கள் எல்லாம் சங்கத்தை கட்டி காத்த ஆன்மாக்கள் எல்லாம் அவர்களை தோளிறுத்து காட்டக்கூடிய வகையிலே நமது மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் எழுச்சிநாயகன் உட்பட திண்டுக்கல் தேவேந்திரன் உட்பட பல்வேறு ஓய்வு பெற்றவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் சுயநலத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அவர்கள் பதவியை வைத்து கொண்டு பணத்திற்காகவும் பதவி சுகத்திற்காகவும் தன்னுடைய தேவையை பூர்த்தி கொள்வதற்காகவும் உறுப்பினர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். அதை அனைத்து உறுப்பினர்களுக்கும் வெளிக்காட்டும் விதமாகத்தான் இன்றைய அரசு அலுவலர் ஒன்றியத்தின் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு அவர்கள் வெளியே சென்றது நாம் எந்த வகையிலும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வா அல்ல. ஏனென்றால் அவர்கள் வெளியே செல்ல வேண்டியவர்கள், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடாது. நூற்றாண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் கருங்காலிகள் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடாது என்று நமது முன்னோர்கள் எடுத்த முடிவின் பிரகாரம் தான் அவங்க வெளியே போயிருக்காங்க. அவங்களாம் போகல, அவங்களெல்லாம் வெளியேற்றணுங்கிற முடிவில் வெளியேற்றியாச்சு. சங்க இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் வீறு கொண்டு எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை
அவர்களே பார்த்து நாம ஒன்னு நினைச்சா இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கே இது என்ன செய்யறது அப்படின்ட்டு அதுல அவங்களோட போன அவரு தேவராஜ் வர திடீர்னு அவரா வந்து என்னன்னா தலைவர நான் செஞ்ச தப்பு உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு தலைவரோட போயிட்டே இருக்கு. இதை பார்த்து அந்த ஆளு என்னன்னா இருக்கிற 30 பேர் இருந்தா நீங்க மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகி அவங்கள ஓரளவு காஞ்சு போயிட்டு என்ன பண்றதுட்டு அதுக்காக வந்து அரசாங்கத்திட்ட போய் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் அதை செய்யறோம் இதை செய்யறேன்ட்டு ஒவ்வொரு நிகழ்வுகள அந்த ஓய்வு பெற்றவர்களை வச்சுக்கிட்டு அந்தந்த மாவட்டங்களில் அவங்க வந்து பழைய நிர்வாகிகள்ங்கிற அடிப்படையில் பணத்தை மட்டும் சொத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு பிரச்சனையும் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க கையில் அந்த பணம் இருக்குங்கிற ஒரே விஷயம் அந்த பணம் பறி போயிடக்கூடாதுங்க. சங்கம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பிரச்சனை பண்ணலை, சங்கத்தின் நோக்கத்திற்காக பிரச்சனை பண்ணலை. அப்படி சங்கத்தின் எதிர்கால நலன் கருதி அவர்கள் உண்மையிலேயே பிரச்சனை பண்ணா இவர் செயல்பாடு சம்பந்தமாக விமர்சித்திருப்பார்கள். ஆனால் இவருடைய செயல்பாடை விமர்சனம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தலைமையிடத்தில் சென்னையில் இருந்தாரா செக்ரட்டரியேட் ஏதாவது இயக்குனர் அப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்காரு. அப்போ போயிட்டே இருக்கிறப்ப என்னடா தலைவர் செயல்படுறாரு, முன்னாடி இருந்த தலைவர் ரூம் போட்டு அவர் பேசாமல் என்னன்னா 11 மணிக்கு எப்படி இருப்பான்னு தெரியும். நம்ம மாநில தலைவராக இருந்தவர் அவர் விமர்சனம் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு அவர் செய்கிற செயல் தான் வந்து என்னென்னா விமர்சனத்துக்குரியது. நம்ம ஒரு தலைமை இடத்துல நம்மளுடைய ஒன்றியத்தினுடைய மாநில தலைவராக இருந்துட்டார், அந்த கௌரவத்துக்காக தான் அவரை நம்ம ஒரு விமர்சனம் எல்லாம் தவிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனாலும் அவர் வந்து பல மாவட்டங்களில் இன்றைக்கு செயல்படக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் அவரோட போகாதீங்க நீங்கள் இவங்களோட இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வர்றாரு. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணைத்தலைவராக இருக்கக்கூடிய ஒன்றியத்தின் துணைத்தலைவர் வேல்முருகன் அவர் பேசினார் இல்லையா, அவரை கூப்பிட்டு என்னன்னா நீங்கள் எப்படி செய்கிறீங்க தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாது இவரால் மிரட்டக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சார். அதுக்காக நைட்டு இப்போ நான் கூப்பிட்டேன், நீங்களாம் பஞ்சத்துக்காக 60 வீட்டு போனவங்க நாங்கள் பெருமைக்காக செஞ்சாருங்க அதனால் இனிமேல் ஆளுகளை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணேன். அதுக்கு பின்னாடி தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேறு எந்த நிர்வாகிகளையும் அவங்க பேசுகிறத தவிர்க்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா அவங்க சுயநலத்துக்காக 100% செயல்படுறாங்க. அவங்க குறுகிய எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 10 பேர் இருந்தாலும் காலையில் தான் வந்து என்னென்னா அதிகமாக நண்பர் சொன்னார் 10 பேர் இருந்தாலும் அவங்க 100 பேர் இருக்கிற மாதிரி செய்திகளை அடுத்தடுத்து அவங்க போடக்கூடிய செய்திகளை நிறையா பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா மாநில தலைவர் செக்ரட்டரியேட்டில் போய் என்னென்னா ஒரு அமைச்சரை பார்த்துருப்பார், ஒரு செயலரை பார்த்துருவாங்க, அந்த செய்தியை பதிவு விடுவார். பதிவிட்ட உடனே அடுத்து என்னென்னா அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். அப்படி இல்லைன்னா திடீர்னு யாராவது குட்மார்னிங் போடுவாங்க, விழிப்புணர்வு செய்தின்னு வாட்ஸ்அப்பில் வருது. அது வந்து என்னென்னா ஒரு சுணக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து வருங்காலங்களில் வந்து என்னென்னா நாம் அந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் மாநில தலைவர் போய் செய்கிறாருன்னா அதை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக நாம் நம்மளுடைய கருத்துக்களை பதிவிடணும் மாநில தலைவருக்கு. அதுதான் ஏன்னா அவர் நேற்று நைட்டு முதல் கொண்டு மாநில மையத்திலையும் பார்த்துருக்கேன் இங்கேயும் பார்த்துருக்கேன், தொடர்ச்சி அவரை நம்ம கூட இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுனால சொல்கிறேன். நைட்டு அவர் படுக்கிறப்ப 12:30 அதில் 12:30 முரளி லைனில் வர்றார். நான் வந்து நினச்சேன் தலைவர் 2-3 நாளாக தொடர்ச்சி அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு தூங்கிட்டு காலையில் பேசிக்கலான்னு 12:30 அவர் லைனில் போவேன், நான் திருப்பி தலைவர் லைனில் போவேன், தலைவர் நீங்கள் தூங்கிருப்பேன் எங்கெங்கே நம்ம தூங்கினாங்க அதுதான் நிசாரித்தான். காலையில் திருப்பி 5:30 4 மணி நேரம் உடலுக்கு தான் உபயோகம் கொடுக்குறார்களே அவர் உறக்கம் என்பது மாநில தலைவர் ஆனதுக்கு பின்னாடி இல்லை. இது எல்லா உழைப்பும் எதற்காக கொடுக்குறாரு, இந்த அரசு சமுதாயத்துக்காக கொடுக்குறாரு. இந்த சமுதாயம் அதை பயன்படுத்தி கொள்ளணும், அவருடைய உழைப்பை பயன்படுத்தி நமது மாநாடு தொடர்ச்சியாக நடைபெறாமல் போன மாநிலத்தில் இருந்தப்ப நடைபெறாத மாநாடு இந்த தருணத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான காலம் கணிந்து வந்திருக்கு. அந்த காலம் கணிந்து வந்திருக்கக்கூடிய நிகழ்வில் நமது வாழ்வாதார கோரிக்கைகள் புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ரத்து செஞ்சு நல்ல கோரிக்கைகளை நம்ம வாங்க போகிறோம். பழைய பென்ஷன் திட்டம் நிச்சயமாக வந்துடும். இது மாதிரி நிகழ்வுகளை எல்லாத்தையும் நாம் சொல்லணும்னா இந்த அரங்கத்தில் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் இதை மட்டும் பேசிட்டு தனியார் வீட்டில் போய் நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது. இதை ஒவ்வொருத்தரும் குறைஞ்ச வச்சு நம்ம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு 4 நபர்களுக்காவது சொல்லி எல்லோரிடத்திலையும் நமது சங்க செயல்பாடுகளை வெளிக்கொணர்ந்தா தான் அவங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தெரியும். 84 இது 24 ஆரம்பித்த சங்கம், 84 ஆரம்பித்த அரசு சங்கம் எதுவுமே செய்கிறது இல்லை. அவங்க போய் என்னென்னா வாசலில் நின்றுக்குவாங்க, எழிலகத்தில் நின்று ஒரு குரலை கொடுத்துட்டு
செக்ரட்டரி கூப்பிட்டாரு, மந்திரி கூப்பிட்டாரு, நாங்கள் வந்து நான் பேசியிருக்கேன், முதலமைச்சர் கவனத்துக்கு போறான்னு வந்துருவாங்க, நாளைக்கு கோரிக்கை வென்று எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. உடனே அவரை வந்து எல்லாரும் நம்பிட்டு போயிடறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கோரிக்கை வாங்குறது நம்ம, நாள்தோறும் நம்ம மாநிலத்தலைவர் போறாரு, பேசுறாரு, அமைச்சர்களை சந்திக்கிறாரு, முதலமைச்சரை சந்திக்கிறாரு, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த நிகழ்வுல நாம கீழே இருக்கக்கூடிய வராத நமது சகோதரர்களுக்கெல்லாம் சொல்றது இல்லை, அதை சொல்லணும். நமது மாநிலத்தினுடைய செயல்பாடை சொல்லணும், நமது சங்க நடவடிக்கைகளையும் அவங்களையும் அழைச்சிட்டு வரணும். அதுல பல சிரமங்கள் இருந்தாலும் சில காலம் அவங்களை பழக்கப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா தொடர்ச்சியா அவங்களுக்கு சங்க ஈடுபாடு வந்துடும். இன்னைக்கு ஈடுபாடு குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு நம்ம அரசு அலுவலர் ஒன்றியம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, தனியா வந்து என்னன்னா ஒரு பதிவேடு வச்சிருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடு சம்பந்தமா அதிகாரி ஒரு குறிப்பேடு வச்சு எழுதுவாரு. அந்த குறிப்பேடு ஒழிச்சதுனால பதவி உயர்வு இன்னைக்கு ஈஸியா கிடைச்சது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருந்துட்டு நம்ம வசாம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே போறோம். அந்த குறிப்பேட்டு முறைய, தன் குறிப்பேடு முறைய ஒழிச்சு எல்லாருடைய அடிமை விலங்க ஒழிச்ச சங்கம் தமிழ்நாடு அரசு ஒன்றியம். அதையும் வராத அந்த உறுப்பினர்கள் மத்தியில நாம கொன்று சென்று அவங்கள்ட்ட சொல்லி, இந்த சங்கம் மட்டும்தான் அரசு அலுவலர்களுடைய, லட்சக்கணக்கான அரசு அலுவலர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஆணிவேர், இது மட்டும்தான். எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே மாதிரி பார்த்து அந்த ஆட்சியாளர்களிடத்துல போய் பேசி நம்மளது கோரிக்கையை வென்றெடுத்து வந்திருக்கு, இனிமேலும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரணும். நம்ம மாநில தலைவர் எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புக்கும் நீங்கள் வந்து என்னன்னா தொடர்ச்சியாக வரணும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அருமை நண்பர் வந்து என்னன்னா அடிப்படையிலேருந்து கீழேருந்து வந்ததுனால அங்கன்வாடி பணியாளர் உள்ளிட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து மட்ட அலுவலர்களுடைய சிரமங்களை அவர் வந்து நன்கு அறிவார். அதனால் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் உங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட நிகழ்வுகளுக்கும் பிரச்சனைகளை அணுகக்கூடிய நிலையில் வருவார், மாநிலத்துக்கும் கொண்டு செல்வார். உண்மையிலேயே வந்து நான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட நூற்றாண்டுகளாக அவர் அடிப்படையில் இருந்து வந்து களப்பணி செய்யக்கூடிய ஒரு மாவட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னா உண்மையிலே பெருமையப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாவட்ட தலைவர் கிடைச்சிருக்காரு, அதே போல மாநில தலைவரும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது மாதிரி வந்து நான் மாவட்ட மாநாடுகளை, அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாக்களை நடத்தி முடித்து இறுதியாக சென்னையில் நடக்கக்கூடிய மாநில மையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நூற்றாண்டு விழாவில் நாம் திரளாக பங்கேற்று மாநில தலைவனுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நின்னால் அரசு அவரை தேடி போக தேவையில்லை, அரசு அவரை தேடி. இப்பயே இடையில எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட சிஎம் அவரை கூப்பிட்டு விட்டு பேசினாங்க, தேடி போய் பேசல, கூப்பிட்டு விட்டு பேசினாங்க. இன்னும் நம்மளுடைய வலிமையை அவர் பின்னாடி நின்னோம்னா அரசாங்கம் அழைச்சி பேசி நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றித்தரும். அதுக்கு நாம் ஒற்றுமையோட மாவட்ட மாநில நிகழ்வுகளில் பங்கேற்கணும், நமது உறுப்பினர் எல்லாத்துக்கும் எல்லா செய்திகளையும் கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.